ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் ஆடியோ அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி வருது. இது என்னோட அக்கௌண்ட்டுக்கு லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்துச்சு. அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, ஒன்டேல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வித்தின் 5 to 6 hours அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருச்சு. இப்போது ரீசெண்டாக திரும்பவும் அதே இஷ்யூ எனக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் அந்த வீடியோவை எடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே போட்டிருந்தேன். இப்போ யூடியூப்ல நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ இது இப்படி சரியாச்சு அப்படின்னு சொல்லி. நான் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் அது ஒன்டேல சரியாயிரும் ப்ரோ அப்படின்னு. ஆனால் எனக்குமே அந்த இஷ்யூ வந்து இப்போ 2 days நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மேலே இருக்கிற 3 lines கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா கீழே ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்னு வரும். ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் கொடுத்ததுக்கப்புறம் கோ பேக் அண்ட் ஷேக் ஃபோன் அப்படின்னு இருக்கும். பேக் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் இன்க்ளூட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணும். ஒரு சிலருக்கு பேக் வந்துட்டு ஃபோனை ஷேக் பண்ணாலும் அந்த ரிப்போர்ட்டு ப்ராப்ளம் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக ஷேக் ஃபோன் டு ரிப்போர்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறத அது ஆனில் இருக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்துடும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அது ரிப்போர்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். இந்த ஸ்க்ரீனில் இன்க்ளூட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணும். நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சிம்பிளாக மென்ஷன் பண்ணாவே போதும். ஸோ போஸ்ட் ஆடியோ சோர்ஸ் ஆஸ் அன்அவைலபிள், ப்ளீஸ் செக் அண்ட் ரிசால்வ் திஸ் இஷ்யூ அட் த லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு மேலே சென்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் அந்த பக்கை இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்போர்ட் பண்ணதாக உங்களுக்கு அந்த மெசேஜ் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து அவங்க உங்களோட இஷ்யூவை செக் பண்ணிவிட்டு ரிசால்வ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகலை, இன்னமும் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு அது ரிசால்வ் ஆகலை அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த என்ன வழி செய்யலாம் அப்படிங்கிறதும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.